வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் நிவர் தீவிர புயலாக நாளை மறுநாள் கரையை கடக்கும்போது மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. இதற்கு நிவர் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் சென்னை காரைக்கால் இடையே அல்லது வேதாரண்யம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிலையில் சென்னை வானிலை மையம் அறிவித்தாற்போல் நாளை மாலை முதல் சென்னையை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 89 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். 4 வருடங்களுக்கு பிறகு புயல் சின்னம் சென்னை அருகே கரையை கடப்பதால் உச்சக்கட்ட முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சரியாக புயலின் கண்ணானது சென்னையை இரவு 10 மணிக்கு கடக்கிறது. இதனால் நாளை முதல் நாளை மறுநாள் நள்ளிரவு வரை மிக அதிக கனமழை இருக்கும். நிவர் புயல் கடும் வேகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன்படி புயல் கரையை கடக்கும் போது சென்னை மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்படும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். மேலும் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து முதல்வரும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.